அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you. என்னமா? இல்ல ஒண்ணு இல்ல. எங்க இப்படி? அது சும்மாதான், கோயிலுக்கு வந்தேன், அப்படியே உங்களை பாத்துட்டு போலான்னு தான். ஆமா, சிங்கப்பூர்ல இருந்து உங்க வீட்டுக்கு யாரோ வந்திருக்காங்க நீங்களே இல்லையா? ஏமா, அவங்கள பாக்கணுமா? நான் எதுக்கு அவங்கள பாக்கணும்? எனக்கு என்ன தலையெழுத்தா? சும்மாதான் கேட்டேன், நான் போயிட்டு வரேன். சரி. கணக்கு போல. என்னமா? ஒரு டம்ளர் தண்ணி கிடைக்குமா? கொஞ்சமா கொண்டு வரேன். தாகம் தீந்து போச்சு, நான் வர. இந்த பொண்ணு எப்படி இங்க? அந்த பொண்ணு நம்ம வேலைய சுலபமாக்கிடுச்சு. சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கணும்னு சொல்லுவாங்க. சின்ன மீன் உன்னை பிடிக்க அதுவே வலைய வீசிட்டு வந்திருக்கு. பெரிய மீன் பண்ண யார நான் பிடிச்சிடுறேன். என்னது? ஐயா ஐயா நில்லுங்க, யாரும் உள்ள போக கூடாது. ஏண்டா ஏன் உள்ள போக கூடாது? சிங்கமா இருக்கு. சிங்கமா என்ன பரவாயில்லைங்க, சிங்கப்பூர்ல இருக்குது, அப்பாயின்மெண்ட் இல்லாம யாரும் உள்ள போக கூடாது. அப்பாயின்மெண்ட் அது அம்மாயின்மெண்ட் அது. ஏண்டா கணப்புள்ள, நான் முதலாளி, அதுலயும் பெரிய பண்ண, நான் உள்ள போக கூடாது. என்ன தம்பி, வயசாச்சத்தவர் இப்படி எல்லாம் நடந்துக்கிறீங்களே, நாளைக்கு கல்யாணம் என்ன பண்ணுவீங்க? புரோக்கர் என்ன? என்னய்யா தம்பிய பாக்கணும்? அதெல்லாம் தம்பி எல்லாம் பாக்க முடியாது, அவர் மூட்ல இல்ல. யோ கண்டாலும் உள்ள விடாத நான் சொல்ல 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 நுழைஞ்சிட்டாருங்க. நுழைஞ்ச விழுது இல்ல, சொல்ல சொல்ல என்ன புரோக்கரே. ஆசியா வாங்கி கொடுத்த பேனா, தங்க பேனா, தங்கத்தால செஞ்ச பேனாவா? நிப்பு வைரம். வைரமா? அதுக்கு இங்கே போடுவோம். அதுவும் எழுதும். இவரு காலேஜில் சேரும் போது அவன் அப்பா வாங்கி கொடுத்திருக்காரு. இவர் அதை தொலைச்சவன அப்பா அங்க மூட விட்டாரு. அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு தடவை சிங்கப்பூர்ல ட்ரங்கால் வந்துகிட்டே இருக்கு. ஒரு ட்ரங்காலுக்கு 200 ரூபாய், இது வரைக்கும் 50 ட்ரங்கால் வந்திருக்கு. மொத்தம் எவ்வளவு ஆச்சு நீங்களே கணக்கு போடுங்க. நல்ல நேரத்துல கணக்கு தெரியாது, தெளிவில்லாத போது கேக்குறீங்களே, எவ்வளவு சொல்லியா? கிட்டத்தட்ட 10,000 ரூபாய் ஆகுங்க. ஒரு பேனாவுக்காக 10,000 ரூபாய் செலவு பண்றாரு. நீங்க 10 ரூபாய் கொடுத்து ஒரு புது பேனா வாங்கி தர மாட்டேங்கிறீங்க. என்னையா புரோக்கர், பேனாவை தேடாம நின்னு பேசிட்டு இருக்க? தம்பி பேனாவை தேட தான் போய்கிட்டே இருக்கிறேன். அப்பாவுக்கும் பிள்ளைக்கு நடுவுல மாட்டிக்கிட்டு நான் ஒழிக்க வேண்டியிருக்கு. நீ வேற நடுவுல ஏயா? தம்பி சிங்கப்பூர்ல இருந்து அப்பா மறுபடியும் போன் பண்ணுவாரு. போன் பண்ணுவாரா? பண்ணுவாரு. போன் வரும்ல? கண்டிப்பா வரும். வந்தா சமாளிச்சுக்கங்க. ஓகே ஓகே. டிரைவர் வண்டி எடுப்பா. எல்லாம் ஞாபகம் வச்சுங்க. கார் இன்னும் 2 நாள் தான் இருக்கும். தெரியுமா? என் வீட்லயும் 2 பெண் இருக்கு. நீங்க சொல்றது வேற பெண், நான் சொல்றது இந்த பெண். ஓ, நீங்க இதை சொல்றீங்க, நான் அதை சொல்லிட்டேன் போல இருக்கு. ஏன் தம்பி, அப்பாவோட பேர் என்ன? சொல்ல மாட்டேன். ஏ, ஒரு மரியாதை தான். அடாடாடாடா, இந்த காலத்துல இப்படி ஒரு பிள்ளைய பார்க்க முடியாதுங்க. ஏயா, நீ சொல்லி பேர் எடுத்துலாம் பாக்குறியா? நான் சொல்லிருக்க மாட்டேனா? என்ன சொல்ல கூடாது? நீ போனி இம்சா. இந்த காலத்துல இப்படி ஒரு பிள்ளைய நான் பார்த்ததே கிடையாது. அப்பா சிங்கப்பூர்ல என்ன இருக்காரு? ஒரு பேச்சுக்காக கேட்டேன். பணக்காரர் இருக்காரு. அது ஒண்ணு போதுமே, அது ஒண்ணு போதுமே. இல்ல, சிங்கப்பூர்ல என்ன தொழில் பண்றாருன்னு கேட்டேன்.
என்ன தொழில் பண்ணலன்னு கேளுங்க. பொடி வச்சே பேசுறீங்க தம்பி, தும்மல் வர அளவுக்கு பொடி இருக்குது. ஏ அப்பா என்ன ஆட்டு ஆடுறீங்க கால ஆட்டு காட்டு 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 சிங்கப்பூர் இந்த தூக்கு தூக்குதே சிங்கப்பூர்னா சிங்கப்பூர் தான். பூட சென்ற நாரும் மணக்கும், பூட சென்ற நாரும் மணக்கும். சிங்கப்பூர் கால். ஹலோ சிங்கப்பூர் கால. இதுல சிங்கப்பூர் அப்பா பேசுறாங்க. யாரு உங்க பெரியப்பாவா? ஏன் அப்பாவை தான் சிங்கப்பூர் அப்பா சொல்றீங்க? வேல் எங்கன்னு கேட்டா வெளிய போயிருக்கான்னு சொல்லுங்க. ஹலோ இதுல சொல்லுங்க. ஹலோ நான் பெரிய பண்ண பேசுறேன். யோ என் பையன் தங்கவேல கூப்பிடியா? தங்கவேல உங்களை கூப்பிடு, வெளிய போயிருக்கேன்னு சொல்லுங்க. வெளிய போயிருக்கேன்னு சொல்ல சொன்னாருங்க. நான் தான் ஒரு வெளிய போயிருக்காரு. என்ன பேசுறேன், பேசுறது புரியல. பேனா கிடைச்சதா? பேனா பேனா கிடைக்கலன்னு சொல்லுங்க. கிடைக்கல. பேனா கிடைச்சிருச்சு. கிடைச்சதா? என்னது தொலையாத பேனாவே கிடைச்சதுங்கிறான். சசதை தம்பி வந்து அவனை ஃபோன் பண்ண சொல்லு. ஆமா அவன் கல்யாண விஷயம் என்னாச்சு? எல்லாம் ஏறத்தால முடிஞ்ச மாதிரிதான். பொண்ணு ரொம்ப லட்சணமா இருக்குங்க, அவங்க அப்பா மாதிரி அழகா இருக்கும். எனக்கு பொண்ணு முக்கியம் இல்லையா? பொண்ணோட அப்பா என்னவா இருக்கான்? அவன் அந்தஸ்தன், அவன் கௌரவன், புரோக்கரங்கய்யா. அவர் பேனா தேடி போயிருக்காரு. சென்னை அது இப்பதான் பேனா கிடைச்சதுங்கிற பிரத்தேட போயிருக்காருங்கிற. ஆட அவருக்கு கிடைக்கலங்க, உங்க பையனுக்கு கிடைச்சிருச்சு. நீங்க ஒண்ணு கஷ்டப்படாதீங்க. நீங்க வைக்க 200 ரூபாய் செலவாகுது இல்ல. பேனை பத்தி ஏங்க போய் சொல்றீங்க? அட போங்க தம்பி, இல்லைன்னா உங்களை திட்டுவாரு. ஒரு திட்டுக்கு 1000 ரூபாய் செலவா, அதான் அப்படி சொல்லிட்டேன். சரி பேனா பத்தி கேட்ட நான் என்ன சொல்றது? எல்லாம் சமாளிச்சுக்கலாம். நல்ல காரியத்துக்கு பொய் சொல்லலாம். நல்ல காரியமா? ஆமா, 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணுன்னு சொன்னாங்க. நம்ம ஒண்ணுதானே சொல்லிருக்கோம். இன்னும் 999 இருக்கு. என்ன கல்யாணம்? ஒண்ணும் புரியாது. இதை வந்துடுறேன். இழுச்சு வாய் மாப்பிள. நமக்கு மேல பொய் சொல்லுவாரு போல் இருக்க. ஐயன் பாக்குறதுக்கு ரொம்ப லட்சணமா இருக்கான். நல்ல வசதி, ஹீரோ மாதிரி இருக்கான். நம்ம ஜானகிக்கு பொருத்தமா இருக்கான். கல்யாணத்தை முடிச்சிருவோமா? எதுக்கும் ஜானகிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கியா? ஜானகி நான் சொன்ன மீறாது இல்ல. கழுத்தை நீட்டா நீட்டும். அப்பா என்னடா, நம்ம ஊருக்கு வந்திருக்காரு அவரு. அவர்னா எவரு? அதான்ப்பா அவரு சிங்கப்பூர்காரரு. சிங்கப்பூர்காரரா? உங்க ஆசைப்படி நல்ல வசதியா அந்தஸ்தோட இருக்காரு, பார்க்க லட்சணமாவும் இருக்காரு. அதான் சொல்லு. அதுக்கெல்லாம் மேல மனசு விட்டு வேற பழகியாச்சு. நீங்க சம்மதிப்பீங்கிற தைரியத்துலதான் கேக்குற. ஐயோ ஐயோ கிழவி, என்ன சின்ன குண்ட போடுறா? ஏமா பெரியவளுக்கே இன்னும் கல்யாணம் முடியல, உனக்கு எப்படி கல்யாணம் பண்ணி வைக்கணும்? போடி அப்பாப்பா. இல்ல நான் தான் அவர் மனசார விரும்புறேன். உங்ககிட்ட சொல்ல பயமா இருந்துச்சு, இவள சொல்லிட்டேன்னு சொன்னேன். குழப்பிட்டோ உன்ன. அப்பா எங்கம்மா கல்பிட்டீங்க? தம்பி பெரிய பண்ண பழத்தோட வரது நம்ம நாடகத்துல ஆரம்பிச்சிருக்கோம். இஷ்டத்துக்கு என்னால என்ன முடியும்? நான் உடனடியா உங்க அப்பாவுக்கு சிங்கப்பூர் நீங்களே சொல்லுங்க. பெரிய மனுஷன் ஒரு நியாயத்தை சொல்லுங்க. இவரை மெட்ராஸ்க்கு எதுக்கு அமைச்சாருப்பா? இங்க ஒரு ஃபேக்டரி கிட்ட தானே, அதை ஒழுங்கா கட்ட வேண்டியதானே. நடுவுல லவ் பண்ண வேண்டி கிடக்க லவ். அந்த பொண்ணு யாரு? அவளுடைய குலம் என்ன? அவளுடைய கோத்திரம் என்ன? அவளுடைய அந்தஸ்து என்ன? இதெல்லாம் விசாரிக்க வேண்டாமா? இப்ப உங்க பொண்ணு இருக்கா? அவளே ஒரு ஒட்டாண்டிய லவ் பண்ணா நீங்க சும்மா விட்டுருவீங்களா? இல்லையே, என் பொண்ணு கோடீஸ்வரன் பையன் லவ் பண்றா. உங்க பையன் என் பொண்ணு ஜானகி லவ் பண்றாரு. உங்க பொண்ணு? ஆமா. இவரா? ஆமா. ஐயா சத்து, என்னது இவ்வளவு நீச்சமா சொல்றீங்க? இருங்க தம்பியை கேட்டு பாக்கலாம். தம்பி தம்பி நீங்களே சொல்லுங்க, நீங்க என் பொண்ணு ஜானகி லவ் பண்றீங்கல்ல? என்னது ஜானகி உங்க பொண்ணு? ஆமா. முகஜாடையில தெரியல? இல்லையே. அவங்க அம்மா ஜாடை. அப்படியா? ஆமா. என்ன இது ஆளாளுக்கு இப்படியே சொல்றீங்க? இது ஒண்ணு எனக்கு சரியா தெரியல. நான் உடனடியா சிங்கப்பூருக்கு ட்ரங்கால் பண்றேன். இந்த தம்பி கண்ட கண்ட சாதாரண பண்ண பொண்ணெல்லாம் லவ் பண்றாரு. புரோக்கர் தம்பி? என்ன புரோக்கர் தம்பி? புரோக்கர் தம்பியா? சரி அண்ணன், என்ன போய் சாதாரண பண்ணேன்னு சொல்லிட்டியே.
நான் 100 ஏக்கர் சொந்தக்காரன். என்னையா 100 ஏக்கர்? சிங்கப்பூர்ல அவருடைய பாத்ரூமே 100 ஏக்கர் தெரியுமா உனக்கு? அவசரத்துக்கு போக முடியாத. அத பத்தி என்னையா, அங்க ஃபேக்டரி வச்சிருக்காரு, டீ எஸ்டேட் வச்சிருக்காரு, சொந்தமா ஏன் இருக்கே அவருக்கு? பாருங்க, 1000 தான் இவர் ஏழையா இருந்தாலும். ஏழையா இருந்தா பரவாயில்ல தம்பி, உங்க ஸ்டேட்டஸோட கம்பேர் பண்றச்சே இவர் பஞ்ச பரதேசி. அதெல்லாம் இருக்கட்டும், ஜானகிய விரும்பி தொலைச்சிட்டனே. என்ன தம்பி இப்படி சொல்றீங்க? நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சந்திட்டீங்க, எனக்கு எதுக்கு வீண் பண்ணாப்ப? எனக்கு பயமா இருக்கு, உங்க அப்பாவுக்கு நான் போன் பண்ணிடுறேன். சரியா சூட்ட பாருங்க தம்பி, நல்ல விஷயத்தை பாருங்க. ரொம்ப ஓவரா போவாதீங்க, உங்க ஒரு நல்ல முடிவு வாங்க. சரி, உங்க அந்தஸ்துக்கு உங்க அப்பா இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கவே மாட்டார். அப்பா அதுக்கு சொல்லாம கல்யாணத்தை எப்படி பண்றது? கல்யாணத்துக்கு அப்புறம் அப்பா கிட்ட சொல்றது? பிள்ளையோட அப்பா கல்யாணத்துக்கு வரணுமா? உன்னுடைய அப்பா நான் கல்யாணத்துக்கு வரலையா? சிம்பிளா கோயில்ல கல்யாணத்தை முடிச்சிருவோம். கல்யாணத்துக்கு அப்புறம் அவர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்ட சரியா போயிட்டு விட்டுருவாரு. இல்லன்னா நான் விழுந்து மன்னிப்பு கேட்கறேன். இதுக்கு மேல கேவலமா போக முடியுமா? அப்ப என்ன இந்த விஷயத்தையே அப்பாட்டு மறைச்சிடலாங்கிறீங்களா? நல்ல விஷயத்துக்கு எவ்வளவு வேணாலும் போய் சொல்லலாம். வாய்மை ஏனப்படுவது யாதனில் மற்றெல்லாம் பஸ்ல படிச்சுக்கீங்க. தட்ட கொண்ட கல்யாணம் ஓகே மாமா? ஐயோ முதலாளி, கல்யாணத்துக்கு முன்னாலே போயிட்டீங்களா? சந்தோஷத்துல சாஞ்ச காரியத்தையும் முடிச்சிருவேன். என்ன அறுவாளால வெட்டிடுவீங்க? அவசர குணமா பேசாதடா, மிதிப்பேன் சிங்கு பாப்பிள. உள்ள வரலாமா? பொண்ணு கழுத்து நீட்டுனா பையன் படக்குனு தலைய கட்டிடுவான். அத பத்தி கேளுடா. அம்மா என்ன சொல்லுது? அது ஒண்ணும் இல்ல, கல்யாணத்துக்கு நகை வாங்க போறிய, மெட்ராஸ் தானே போற, அப்படியே தம்பி வீட சுத்தி பாத்துட்டு வான்னு சொல்லுது. பாக்கலாம்ல தம்பி? ஓகே ஓகே. என்ன வீடா? நாட் ஓகே. அம்பளவனா? அது உங்களுக்கு ஒரு வீடு பாக்கணும் அவ்வளவுதானே? ஒரு வீடா? அது தம்பியோட வீடுகள்ல ஒரு வீடு பாக்கணும் அவ்வளவுதானே? அப்படிதான் நினைக்கிறேன். என்னைக்கு வரீங்க? எப்ப வேணாலும் வந்துடுறேன். அது எப்ப வேணா வரணும்னு அது டேஞ்சர். நீங்க இன்னைக்கு வரேன்னு சொன்னீங்கன்னா அன்னைக்கு நாங்க ரெடியா இருப்போம். அது நாளைக்கு 10-16 கல்யாணம், 11-ஆம் தேதி வந்துடுறேன். சாப்பிட்டு போங்க, நாங்க வீட ரெடி பண்ணுங்க. போயிட்டு வரோம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். ஆமா, நீங்க யாரு? நான் கதாசிரியர். இவர் டைரக்டர். சார் டைரக்டரா? நான் தான் அப்பா அருணாச்சலம். கேள்விப்பட்டிருப்பீங்களே? இல்லையே? அது நிறையவே கேள்விப்பட்டிருக்கேன். ஆமா, நீங்க எடுக்கிற படத்துல என்ன மறந்துறாதீங்க. அது எங்க படத்துக்கு ஒரே ஒரு நாள் தான் ஷூட்டிங். அவ்வளவு சின்ன படமா? பட்ஜெட் படம். அடுத்தாப்புல பெருசா எடுத்து வெளியே விடுவீங்க இல்ல, அதுல ஒரு கனமான பாத்திரத்தை என்கிட்ட கொடுங்க, நான் சுமக்கறேன். அப்ப நான் வரட்டுமா? ஒரே ஒரு க்ளோஸ் அப் இருக்கு, அதை முடிச்சிட்டு வந்துடுறேன். வரேன். டைரக்டர் சார் உங்களை முதலாளி கூப்பிடாரு. டைரக்டர் சார் உங்களை கூப்பிடறாரு. நீ தாயா டைரக்டர்? 11-ஆம் தேதி கண்டிப்பா வீடு தருவார்ல. முடியாது முடியாதுன்னு எத்தனை கேட்டாலும் முடியாது. என் ஃப்ரெண்ட்ஸோட நான் பிக்னிக் வரதா ப்ராமிஸ் பண்ணிட்டேன். என்னடா பொல்லாத பிக்னிக்கு, 10,000 ரூபாய் கேக்குறேன். நீ நான் அமெரிக்காவுக்கு பிக்னிக் போற, ஒழுங்கு மரியாதை படிச்சுனா போதும். ஆமா சார். என்னையா இந்த 11-ஆம் தேதி? என்ன 11-ஆம் தேதி? நீ இவனோட சேர்ந்து பிக்னிக் போறியா? இல்ல சார், இந்த ஷூட்டிங் விஷயமா. முதல்ல இந்த 11-ஆம் தேதி எழு கொட்டு வரா, அப்புறமா நீ சொல்லு. டேய், ஒரு 1000 ரூபாய் கை செலவு வாங்கிட்டு போயிட்டே இரு. போ, அப்புறம் கவனிச்சுக்கிறேன் பாருங்க. என்னடா பெருசா அப்புறமா வந்த விஷயம் சொல்லியா? ஒரு நிமிஷம் சார். சரி, ஒரு வேலு வணக்கமா டைரக்டர். இவரு அம்பல வணக்கம் கதாசிரியர். இந்த 11-ஆம் தேதி ஷூட்டிங் சம்பந்தமா? ஷூட்டிங் கிட்டீங்களா? இல்ல, வீடை பார்த்தா நல்லா இருந்துச்சு. 11-ஆம் தேதி பொண்ணோட அப்பா வராங்க வீடு பாக்குறதுக்கு. என்னது, பொண்ணோட அப்பாவா? அது பைனான்சியர் தாங்க பொண்ணோட அப்பா. பொண்ணுதான் ஹீரோயின், ஹீரோயின் தான் பைனான்சியரோட பொண்ணு. அதத்தான் சொல்றாரு. சரி சரி. ஏன் செக்ரட்டரி, 11-ஆம் தேதி வீடு ஃப்ரீயா? சரி, கதை என்ன சொல்லுங்க. கதையா? ஆமா, கண்ட கதையெல்லாம் எடுத்து வீட்டோட இமேஜ் ஸ்பாயில் பண்ணிக்க முடியுமா? ஓ, இப்ப வீட்டுக்கெல்லாம் கூட இமேஜ் உண்டா? கண்டிப்பா இமேஜ் உண்டு. இந்த வீட்டுல எடுத்த 4 படம் பிரசிடென்ட் அவார்டு வாங்கி இருக்குது. கதையை முடிவு பண்ணிட்டீங்களா? இல்லனா முடிவு பண்ணிட்டு வந்து சொல்லுங்க. என்ன ப்ளோ கதை கதைன்னு கேக்குறாரு? கதை தானே, நான் விடுறேன் பாரு. இத பாருங்க, ஒரு பணக்கார பொண்ணு இருக்காங்க, அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக ஹீரோ தானும் பணக்காரன்னு போய் சொல்லிடுறாருங்க. ஹீரோ எங்க போய் சொன்னாரு? புரோக்கர் போய் சொல்ல சொன்னாரு. அது புரோக்கர் போய் சொல்ல சொன்னாலும் ஹீரோ ஏன் போய் சொன்னாரு? அது சொன்னது அது இதுக்காக. சும்மா கதை விடக்கூடாது. அது கிடுகிடா மேல ஒரு ஆசை. ஹீரோ இந்த கிடுகிடா என்கிட்ட யோ
என்ன அங்க தகராறு? இது தகராறு இல்லைங்க, இதுதான் ஸ்டோரி டிஸ்கஷன். இந்த கொத்தவால் சாவடி சண்டைக்கு பேரு ஸ்டோரி டிஸ்கஷனா? சரி, 11ஆம் தேதி உங்க ஃபைனான்சர் இந்த வீட்டை வந்து பாத்துக்க சொல்லு. ஆனா கதையை முடிவு பண்ணிட்டு வரணும், தெரியுதா? வீட்டு வாடகை 3000 ரூபாய், ஏசி போட்டா 300 ரூபாய் ஜாஸ்தி. இந்த லோக்கல் கால் எஸ்டிடி எல்லாத்துக்கும் காசு கொடுத்துடணும். வவுச்சரோட அவங்ககிட்ட செட்டில் பண்ணிடுங்க. ஏன்னா அன்னைக்கு நான் ஊர்ல இருக்க மாட்டேன், பிசினஸ் விஷயமா சிங்கப்பூர் போறேன். ஏன் கதை இப்பதான் சார் சூடு பிடிக்குது? நீங்க சிங்கப்பூர் போங்க, நாங்க 11ஆம் தேதி பைனான்ஸ் இருக்கு, இந்த வீட்டை நல்லா சுத்தி காட்டுறோம். அடே அப்பா, எவ்வளவு பெரிய வீடு! அனுமார் வால் மாதிரி வளர்ந்துகிட்டே போகுது. இதுக்கே இப்படி சொல்றீங்களே, அவருக்கு சிங்கப்பூர்ல ஒரு வீடு இருக்கு, அதுக்கு முன்வாசல் சிங்கப்பூர், பின்வாசல் பினாங்கு. ஊர் பக்கம் போல இருக்குது மாப்பிள. உங்ககிட்ட சம்பந்தம் வச்சுக்கிறதுக்கு கூச்சமா இருக்கு. ஏதோ ஏழைக்கு ஏத்த 700 ரூபாய் என்னால முடிஞ்சதை செய்யறேன். வரதட்சணை பேசுவீங்க, எனக்கு கெட்டக்கோ வரும். ஜானகிய கட்டின புடவையோட அனுப்பிச்சு விடுங்க, நான் கூட்டிட்டு போறேன். ரெண்டு புடவை சேர்த்து அனுப்பிச்சா தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? என்ன சார் பைனான்சர் என்ன சொல்றாரு? வீடு ஓகே தானே? அத பாருங்க, போன் பண்ணி அடிக்கிது பாருங்க. படுத்தாதீங்க, போங்க 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 சார். இந்த ஒரு நிமிஷம் வந்துடுறேன். ஹலோ, ஆமா சார், நான் தான் போட்டேன் சிங்கப்பூர் காலு, அர்ஜென்ட். என்ன புரோக்கர், அந்த தம்பி என்ன பைனான்சியர்னு சொல்லுது? அது இல்லைங்க, அவன் சம்பந்தியோட செக்ரட்டரி. கல்யாண விஷயம் அவனுக்கு தெரிஞ்சா சிங்கப்பூருக்கு போன் பண்ணி சொல்லிடுவான். அப்புறம் சிங்கப்பூர்ல இருந்து போலீஸ் வரும், மெட்ராஸ் போலீஸ், சிங்கப்பூர் போலீஸ், ரெண்டு போலீஸ் வரும். அதான் தம்பி எடுக்க போற படத்துக்கு நீங்க தான் பைனான்சியர்னு போய் சொல்லி சமாளிச்சிருக்கீங்க. என் அறிவு கேட்ட ஒரு கேள்வி, கல்யாணத்துக்கு அப்புறம் போலீஸ் வந்தா? அப்போ தம்பி மேஜர் ஆயிடுச்சுன்னு போய் சொல்லி சமாளிச்சிருவேன். வீட்டு செக்ரட்டரி நான் சமாளிக்கிறேன் பாருங்க. செக்ரட்டரிய செக்ரட்டரி தம்பி. என்ன சார், வீடு பிடிச்சிருக்கா? ஷூட்டிங் அப்போ? கல்யாணத்துக்கு அப்புறம். கல்யாணத்துக்கு அப்புறமா? அப்ப கல்யாணம் வரைக்கும் கதை எடுத்தாச்சா? ஏங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் கதை எப்படி போகுது? இந்த ஹீரோ மேல இந்த பணக்காரன் என்ன ஆக்ஷன் எடுக்கிறா? அடக்காரதுதான் கல்யாணம் எடுத்ததே தெரியாத. ஏங்க, செக்ரட்டரி சொல்லியா? செக்ரட்டரி ஒரு இழிச்ச வாய்ப்ப. அப்ப போலீஸ் வருதா? எப்படி சொல்ல முடியும்? ஏன் ஹீரோ தான் மேஜர் ஆச்சே. மறந்துட்டேன். என்ன பண்றது? நாளைக்கு காலையில உன் மாமனார் கார் எங்க கிட்ட என்ன பதில் சொல்லுவ? என்னையா சொல்றது? நீ ஏதோ சொல்ல வேண்டியது. அதை பத்தி நான் வெளியில யோசிக்கிறேன், நீ உள்ள யோசி. ஜானு தெரியுமா? என்னங்க? அப்பா சொன்னாரு உங்க பங்களாவில 4 AC ரூம் இருக்காமே. மெதுவா மெதுவா. அப்புறம் நீச்சல் குளம், வீட்டை சுத்தி பெரிய தோட்டம் எல்லாம் இருக்காமே. எனக்கு எல்லாத்தையும் காட்டுறீங்களா? காட்டுறேனே.